பிஓவுக்கு அதிகாரம் என்னன்னா பிஓ பிஓக்கு படிநிலைகள் நான் பிஓன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போஷர்ல பாக்குறப்ப அந்த வேன் இதெல்லாம் டிரைவர் ஜீப்பு இதெல்லாம் விட பார்த்தீங்கன்னா ஒரு யூத் பரிணிய வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ யூத் பேப்பர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து சௌந்தரராஜன் நான் சென்ற முறை நடந்த டிஓ மாவட்ட கல்வி அலுவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்று திருவாரூர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன் டீச்சர் மூடாக உள்ளே போனேன் ட்ரைனிங் பீரியடில் வெளியே வரும்போது ஆஃபீஸர் மூடாக வந்தேன் ஸோ ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அதோடைய எக்ஸ்போஷர் வாங்க சார் உட்காருங்க ஒரு ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு நல்லா அதோடைய மரியாதை நல்லா இருந்துச்சு அது குரூப் ஒன் ஆஃபீஸர் சொல்லும் போது அங்கே கொடுக்கக்கூடிய மரியாதைகள் அதே போல் சில மற்ற டிபார்ட்மெண்ட்டோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து கிடைச்ச அனுபவங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபார் அன் எக்ஸாம்பிள் சில வகையான இஷ்யூஸ் எடுத்துகிட்டு போகிறப்போ நம்ம பேச வேண்டியதாக இருக்குது ஸோ அவங்க இஷ்யூஸ் வந்துட்டு போய் பேசுகிறப்போ நம்ம என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டை நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது லாஸ்ட் டைம் ஒரு மீட்டிங் நடந்தது டூ டேஸ் பிஃபோர் கூட அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் பள்ளிக்கு செல்ல மாணவருடைய கணக்கெடுப்புன்னு சொல்லும் போது அதில் கிட்டத்தட்ட 15 துறைகளை சார்ந்த அலுவலர்கள் வந்திருந்தாங்க காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஒன்று ஸோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது டிஓ வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட கல்வி அதிகாரி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான நிகழ்வுகளுக்கும் அவர் தான் பொறுப்பு அவர் கீழே அசிஸ்ட் பண்ணுறதுக்கு பிஓன்னு ஒருத்தர் இருப்பாங்க ஒரு ஒரு பிளாக்லேயும் ஒரு ஒரு ரெண்டு பேர் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் அவங்க கீழே வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது அவங்கள வச்சுட்டு நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கில் ஏதாவது வந்து இடிஞ்சு போகுது அப்படின்னம்னா அதை கணக்கெடுப்பு நடத்தி அதை இடிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஸோ அது ஒரு வேலை அதே போல் எக்ஸாம் நடக்குது கல்வித்தரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான் அந்த மாவட்ட கல்வி அதிகாரியினுடைய வேலை அகாடமிக்கலாகவும் இருக்கும் அஸ் வெல் அஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடாகவும் நம்ம போனோம் நான் சொல்கிறது ஒரு சில விஷயங்கள் வந்த மட்டும் நிறைய இருக்குது இது போகிற ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்துட்டு போகிறோம்னா நம்ம கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 500-1000 பள்ளிகள் இருக்கும் எங்ககிட்ட டீச்சர்ஸ் இன்ட்டு 2 போட்டுங்க கிட்டத்தட்ட அப்படியே டபுள் இல்லை 2x இருக்கிறதுக்கு ஆசிரியர்கள் வாய்ப்பு உண்டு ஸோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாணவர்கள் குறைவாக 2 ஆசிரியர்கள் இருப்பாங்க அதிகம் வந்தால் 3-5 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இதை ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவோம் நம்ம பார்த்தோன்னே அவங்ககிட்ட கண்ட்ரோல் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோம் நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்த அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துடணும் உதாரணத்துக்கு இப்போ எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்திருக்கு அந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை அந்த ஆசிரியர்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் நம்ம சமுதாயத்துக்கு என்ன நலன் கிடைக்கும் உதாரணத்து சொல்லணும்னா கொரோனா காலத்தில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாணவர்கள் வந்து பள்ளிக்கு செல்ல முடியாமல் போயிட்டு ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அந்த மாணவருடைய கற்றல் அடைவு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பின்தங்கி போயிடுது உதாரணத்துக்கு ஒரு பையன் 2 போய் இருக்கிறான் அந்த கொரோனா முடிஞ்ச பிறகுன்னு பார்த்தா 1 தேவையான கற்றல் கிடையாது அவங்ககிட்ட இப்போ நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அரசாங்கம் எடுத்துகிட்டு வந்த அந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் மூலயமா நமக்கு சில வகையான ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துக்கிறாங்க அந்த ப்ரொசீஜர்ஸை எப்படி எடுத்துகிட்டு போய் மாணவர்கிட்ட சேர்க்கறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தோம்னா அந்த டீச்சர்ஸ் இப்படிலாம் மோல்டு பண்ணலாம் ட்ரைனிங் கொடுக்குறது அப்படின்னு ட்ரைனிங் வந்து நல்ல மாதிரியாக கொடுத்தோம் என்ன ட்ரைனிங் வந்துட்டு சிறப்பாக செய்யணும் கரெக்டான முறையில் எடுத்துகிட்டு போனோம்னா அது வந்து மாணவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கு நாங்கள் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எங்கள் கீழே இருக்கக்கூடிய நல்ல டீச்சர்ஸ் சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுடைய ரிசோர்ஸ் பர்சன்ஸாக எடுத்துகிட்டு அவங்க மூலயமா நம்ம எடுத்துகிட்டு போய்டும் ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தா இன்டர்ன் வந்து ஸ்கூலுக்கு இருக்கிற மற்ற டீச்சர்ஸுக்கும் போயிட்டு இருக்கோம் ஸோ நம்ம அந்த மீட்டிங் போயிட்டு பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்றத ஆர்பிஸுக்கு தெளிவு பண்ணணும் ரிசோர்ஸ் பர்சன்ஸ்க்கு அதே போல் அந்த டீச்சர்ஸ் நடக்கும்போது மீட்டிங்கில் போயிட்டு நம்ம அட்டன் பண்ணும்போது என்ன நடக்குது கரெக்டாக நம்ம நடக்க வேண்டிய நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா போதும் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் சரியாக போய்டு இல்லை அப்படின்னம்னா அவங்களுக்கு தேவையான மாறுதல்கள் என்ன தேவைப்படுது இப்போ சப்போஸ் வந்து அந்த இடத்துல வந்து எல்சிடி ப்ரொஜெக்டர் தேவைப்படுது அப்படின்னா எல்சிடி ப்ரொஜெக்டர் ரெடி பண்ணி தர வேண்டியதாக இருக்கும் ஸ்பீக்கர் ரெடி பண்ணி தர வேண்டியதாக இருக்கும் இப்போ டிஓன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் அது கீழே வந்து பிஓஸ் இருக்கிறாங்க எலிமெண்ட்ரி செக்டர் அந்த அது கீழே வந்து HMs இருப்பாங்க அது கீழே டீச்சர்ஸ் இது எலிமெண்ட்ரி செக்டரில் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா டிஓ கீழே HM அவங்களுக்கு கிடையாது அவங்க பிஓ கிடையாது அவங்களுக்கு வரமாட்டாங்க ஹைஸ்கூல் HM ஹையர் செகண்டரி HM அவங்களுக்கு கீழே டீச்சர்ஸ் வந்துடுவாங்க டிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வகையான விஷயங்களில் வந்துட்டு அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸராக இருப்பாங்க அதே போல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்கூல்ஸில் இருப்பாங்க 2 வகையான அத்தாரிட்டி 3 வகைன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வகையான வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வகைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டீச்சர் வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க சில இடங்களில்
சில இடங்களில் அந்த மாதிரி ஒர்க்கு. அடுத்து நாலாவது வந்து அவங்களுக்கு தேவையான ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ், சம்பளம் வாங்கி தரது, அந்த ஒர்க்கு. கடைசி ஒர்க்கு பார்த்திங்கன்னா அகாடமிக்கலாகவும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் டியூ அகாடமிக்கலாக சொல்லும்போது இப்போதான் சொன்னால் எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து நம்ம மாவட்டத்தில் எப்படி செயல்படுது அப்படின்னு முழு முழு பொறுப்பு யாருன்னு பார்த்தோம்னா அங்கே செயல்பட இருக்கக்கூடிய டிஓக்கள் தான். டிஓக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய பிளாக் லெவல் ஆஃபீஸஸ்ஸு, அதே போல் ஒரு ஆஃபீஸ் லெவலில் வந்து பார்த்தோம்னா ஒரு பிஏ இருப்பாங்க ஒருத்தருக்கு, அது கீழே வந்து ரெண்டு சூப்ரண்ட்டு, அது கீழே ஒரு ரெண்டு செக்ஷனே இருக்குது அவங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் செயல்படுவாங்க ஆஃபீஸ் லெவலில் அட்மின். ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு 20 பேர் இருப்பாங்க உங்களுக்கு, குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு 15 பேர் அது இருப்பாங்க, 15 பேர்லேருந்து 20 பேர் வரையும் இருப்பாங்க அந்த ஆஃபீஸினுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த போல். ஸோ 20 பேர், அதே போல் ஒரு ஒரு பிளாக் லெவல்லே ஒரு பிளாக் லெவல் ஆஃபீஸர், அவருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரண்ட்டு, ஒரு செக்ஷன் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருப்பாங்க அவங்க லெவலில். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சைடில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இந்த ஒர்க்கு, அவங்க பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் போத் ஒர்க்கும் கவனிக்க வேண்டியதாக இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கையும் கவனிக்கணும், அகாடமிக் ஒர்க்கையும் கவனிப்பாங்க அவங்க. இப்போ நம்ம ஒரே இடத்துல ரெண்டு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், இன்னொரு இடத்துல அவங்கள போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொன்னோம்னா அவங்க செஞ்சுட்டு பார்த்து ரிப்போர்ட் அனுப்புவோம். நிர்வாகத்தில் நிர்வாகம் பண்ணி உண்டு, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கும் இருக்குது, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் சைடும் அகாடமிக் சைடும் நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா தான் ஃபீல்டில் எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். இவன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போஷரில் பார்க்குறப்ப அந்த வேனு இதெல்லாம் டிரைவரு ஜீப்பு இதெல்லாம் விட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னோம்னா ஐயா வந்துக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம குறைகளை சொன்னால் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய அக்சசபிலிட்டி நம்ம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு தரோம். ஒரு ஆஃபீஸ்க்கு வராங்க ஒரு குறையோட அப்படின்னும் போது பார்த்தோம்னா அவங்க குறைகளை எப்படி நம்ம சரி பண்ணி தரமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு சில பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே எங்கூட இன்டர்வென்ட் பண்ணுவாங்க சில நேரத்தில், சார் இந்த மாதிரி உங்கள் நம்பர் கொடுத்தாங்க உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை பேச சொன்னாங்க அப்படின்வாங்க. ஒரு டீச்சர் உதாரணத்துக்கு ஸ்கூலு சரியாக வரல அப்படின்னோம்னா அந்த விஷயத்தை வந்து பப்ளிக்கே ஃபோன் பண்ணுற அளவுக்கு இருக்கிறது நிலவரம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம எக்ஸ்போஷர் நல்லா இருக்குது அப்படின்னோம்னா நிறைய பேர் ஃபோன் கால்ஸோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இன்டர்வென்ஷன் வந்துட்டு நல்லாயிருக்கும். டிஓ, அடுத்தது சிஓ, சிஓக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டருக்கு அப்புறமா டைரக்டர். கன்ஃபர்ட் ஐஏஎஸ் இருக்குது, நம்ம துறையிலேருந்து போயிருக்கிறாங்க. கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகலாம், ஜாயின்ட் டைரக்டர் லெவல் போன பிறகு நம்மளுடைய திறமைகளை பார்த்து அரசாங்கமே ஈர்த்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மரியாதைக்குரிய கலெக்டர் கார்மேகம் சார் கூட நம்ம டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தவர்தான்றதில் குறிப்பிடத்தக்க சொல்லணும். ஆமாம், டிஓ எக்ஸாம் எழுதி தான் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் வந்தார். டிஓ எக்ஸாம் எழுதுறதுக்கும் கரெக்ட் இருக்கு. இது ரெண்டாவது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஓ எக்ஸாமினுடைய சிலபஸே வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தோம்னா யாரோட பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 சிலபஸ் தான் அது. ஒரே ஒன்று மெயின் எக்ஸாமில் வந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் மாறும், பேப்பருக்கு 4 ஒன்று வந்து கொடுப்பாங்க, அது கிடையாது. அதுக்கு பதிலாக எஜுகேஷன் மீது எல்லாமே குரூப் 1 தேவையான சிலபஸ் தான் இங்கே இருக்குது. அதனால் குரூப் 1 ஆஃபீஸர் தான் கேடுறது, அது பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாறுதலும் இல்லை. குரூப் 1 ஆஃபீஸர் என்னென்ன கேடுனா என்னென்ன அவங்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப் இருக்குன்னா இன்னும் அடிஷ்னலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டிஓ பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு மட்டும்தான் பார்ப்பாங்க, மற்ற குரூப் 1 ஆஃபீஸஸு இவங்க அகாடமிக்கலாம் சேர்த்து பார்ப்பாங்க, பொறுப்பாயிடுது எங்களுக்கு பொறுத்து பார்த்தோம்னா. டிஓவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் டிஓ 1C குரூப் 1C அதாவது டிஓ எக்ஸாம் வந்து ஒரு படி மேலே தான் நான் சொல்லுவேன். பெரிய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம நினைச்சதுடைய அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த குரூப்புக்கு இந்த குரூப் 1C எழுதிட்டு வரக்கூடிய டிஓஎஸ் பொறுத்த வரைக்கும் சின்சியர் டெடிக்கேஷன் அண்ட் ஆனஸ்டி ஒர்க் யார் யார்கிட்ட இருக்கோ கண்டிப்பாக அவங்களால இந்த ஜாபை சாட்டிஸ்ஃபைடாக செய்ய முடியும்.